Friends, video regular kedaika nam channel subscribe pannunga adutha bell eluthunga tick panni save pannunga. Thank you. Hello friends, welcome to our home. Nama innaikku urulai kilangu varuval eppadi pannadun paaka poranga. நல்ல மசாலா எல்லாம் சேர்த்து உருளைக்கிழங்கு மசால் வறுவல் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மசால் வறுவல் செய்யிறதுக்காக நாட்டு குண்டுப்பல் 7 எடுத்துக்கோங்க. பழுத்த மிளகாய் 1 எடுத்துக்கோம். பழுத்த மிளகாய் இல்லேனா சாதாரண வரமிளகாய் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரெண்டையும் சேர்த்து பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்குக்கு இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு வறுவல் செய்யிறதுக்காக ரெண்டு உருளைக்கிழங்கு நல்லா தோல் நீக்கிட்டு சின்ன சின்ன சதுரங்களா நறுக்கி தண்ணியில போட்டு வச்சிருக்கோங்க. இப்போ இத எண்ணெயில ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்யிறதுக்காக ஒரு கடாய் அடுப்புல வச்சிட்டோம். அதுல உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாம வடிச்சிட்டு இதல சேர்த்துக்கலாங்க. தம்மா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் எல்லா உருளைக்கிழங்கையும் எண்ணெய் இல்லாம வடிச்சு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போறோம். டெய்லியும் நம்ம இதே மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்க போறதில்ல. என்னைக்காவது ஃபங்க்ஷன் டைம்ல இது போல ஸ்பெஷலா செய்து கொடுத்தா எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. உருளைக்கிழங்க நல்லா வறுத்து எடுத்துட்டோங்க. இப்போ மசாலா எல்லாம் போட்டு இன்னும் ஒரு டைம் வறுக்க போறோம். பாருங்க நம்ம உருளைக்கிழங்குலாம் வறுத்த பின்னாடி இவ்வளோ ஆயில் இருக்கு. வழக்கமா பலகாரத்துக்கு இழுக்கிற அளவுக்கு இந்த உருளைக்கிழங்கு வந்து ஆயில் அப்சர்வ் பண்ணாதுங்க. இப்போ அதே கடாய் அடுப்பில் வச்சுட்டோம். அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கோங்க. அதில் கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சோம்பு சேர்த்துக்கிறோம். சோம்பு எடையடையே வராது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா சோம்பு பவுடர் வந்து கருவேப்பிலை சேர்த்த பின்னாடி போட்டுக்கலாங்க. இப்போது ஒரு கொட்டு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இது கூட பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம் ஒன்று சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. நல்லா வெங்காயம் பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பூண்டும் மிளகாயும் அதை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட பச்சை வாசம் நல்லா போனதும் அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறோம். கால் டீஸ்பூனோட கொஞ்சம் குறைவாக மஞ்சள் தூள் சேர்த்துடுறோம். ஃப்ளேம் சின்னதுலேயே வச்சுக்கலாங்க. கால் டீஸ்பூனை விட குறைவாக கரம் மசாலா சேர்த்துக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த மசாலாவோட பச்சை வாசம் போக வதக்கி விட்டுக்கலாங்க. ஃப்ளேம் நல்லா சின்னதுலேயே இருக்கட்டும்ங்க. நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்த அந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூனை விட கொஞ்சம் குறைவாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். எல்லா மசாலாவும் இந்த உருளைக்கிழங்கில் படுற மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க. எல்லா மசாலாவும் உருளைக்கிழங்கு மேலே கோட்டாகிற மாதிரி பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு ரொம்ப நேரம் டேஸ்டியாக இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணியை தெளித்து விட்டுக்கலாங்க. இல்லைன்னா ரொம்ப ட்ரையாக இருக்குங்க. அதனால் தெளித்து விட்டுக்கிறோம். தெளித்து விட்டுட்டு இன்னும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. பாருங்கள் உருளைக்கிழங்கு நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டுக்கலாங்க.
ரொம்ப வேண்டாம், டேஸ்ட் மாறிடுங்க. கொஞ்சமாக லெமன் ஜூஸ் கொஞ்சம் எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாங்க. அவ்வளோதான் நம்மளோட டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி. பாருங்க, பார்க்கவே இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு இல்லைங்களா ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நல்லா டேஸ்டியான கிறிஸ்பியான உருளைக்கிழங்கு மசால் வறுவல் ரெடி பண்ணிட்டோம். இது வந்து அவுட்டர் லேயர் வந்து நல்லா கிறிஸ்பாகவும் உள்ளுக்குள்ளே ரொம்ப சாஃப்டாகவும் சூப்பராக இருக்குங்க. முக்கியமாக இந்த உருளைக்கிழங்கு வறுவல் தயிர் சாதம், ரசம் சாதம், வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் அவ்வளோ அழகாக பொருந்தி போகுங்க. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.